ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நெல்லை சமையல் வித் சத்யா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கீரைஸ் எப்படி பண்ணலான்ட்டு கேட்டாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி கீரைஸ் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீரைஸ் பண்ணுறதுக்கு பேனை அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் காஞ்சதும் அதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எந்த ஆயிலானும் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். 2 கிராம் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு குத்து மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டைமில் ஒரு கொத்து புதினா இலை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த ஸ்மெல் வரட்டும். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நம்ம கீ ரைஸ்க்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1:1 கணக்கில் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் 1 கப் ரைஸ் எடுத்தேன், அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கீ ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு. இந்த டைமில் நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அரிசி உடையாமல் நல்லா கிளறி விடுங்க. கிண்டிராதீங்க, அரிசி உடைஞ்சிரும். மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அரிசியும் தண்ணியும் லெவலாக வர வரைக்கும் பார்க்கலாம். பாருங்கள், அரிசியும் தண்ணியும் லெவலாக வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தம் போட்டுக்கலாம். 10 to 12 நிமிஷம் வரை தம் போடணும். சிம்லேயே வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டேன், சிம்மில் வச்சுக்கோங்க. 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். மெதுவாக கிளறி விடுங்க. தண்ணி எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம். கிண்டிராதீங்க. கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் நான் மறுபடி மூடி வைக்க போகிறேன் 1-2 நிமிஷம். உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி வைக்க வேண்டாம். நான் 1-2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. கீ ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்புலாம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எது ரெசிபி வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.